நாலாவது பாவனா என்ன? ரொம்ப ரஃபா இருக்கு, ரொம்ப லாஜிக்கா இருக்கு, எல்லாத்தையும் யோசித்து செய்யுது. இதனால இது என்ன வரும், அதான் இது என்ன வரும் அப்படின்னு கால்குலேட்டர் வச்சுட்டு கணக்கு போட்டு புள்ளிக்கு அப்புறம் பத்தியும் பெருக்கி கூட்டி கழிச்சு வாழ்க்கை முறையை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நோய் நோய் வாய்ப்புகள் அதிகம். அதெல்லாம் நேற்று அழகா சார் சொன்னார். ஆக்சுவலா இந்த இதயத்தை பத்தி சொன்னாரு. நம்ம நோய்களோட ரெண்டு வகையா பிரிக்கலாம், அகம் சார்ந்த நோய், புறம் சார்ந்த நோய். ஒற்றைப்படை பாவத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் அகம் சார்ந்த நோய், இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய நோய் எல்லாம் புறம் சார்ந்த நோய். அந்த மாதிரி இங்க இந்த நாலாவது வீடு என்பது நோய்களை வரவழைக்கக்கூடிய பாவம். அப்ப ஐந்தாவது வீடு இங்க நாலு பத்துங்கிறதால இந்த கேளிக்கு என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய இல்லை, ரசிக்கக்கூடிய இல்லாம. அதாவது ஐந்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் நாலு நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்ல போகிறதோ, இவங்க நூறு ஜோக் சொன்னா அரை ஜோக்குக்கு சிரிப்பாங்க சார். அந்த மாதிரி இது ஐந்தாவது வீடு வெறும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றவங்களுக்கு ரசனை அதிகம். என்ன எப்போதுமே அறிவு வேலை செய்யும் போது நம்ம ரசிக்க முடியாது எதையும். நம்ம ரசனைக்கு எதிரியே யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவு தான். உட்காந்து பாத்துட்டே இருக்கு, நாங்க சண்டை போடும் போது அங்க கயிறு கட்டிட்டு இருக்காங்க, கயிறு தான் அவன் சண்டை போறான் அப்படின்னா படம் பார்க்க முடியாது. பாக்குறேன் சார் படத்துல அப்படியே பறந்து வந்து அடிப்பாரு, நல்லா உத்து பாத்தீங்கன்னா கயிறு இருக்கும். நீங்க உத்து பாத்துட்டீங்கன்னா ரசனை இருக்காது. கயிறு இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஹீரோ வந்து அப்படியே மாடில இருந்து அப்படியே தாவி வராறே அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஆனா இங்க கயிறு இருக்கு, மெலிசா தெரியும் கயிறு, அதை கண்டுபிடிச்சிட்டா ரசனையே போயிடும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, கவிதைக்கு பொய் அடகுன்னு சொல்றாங்க. ஒரு கவிதை நல்லா இருக்குன்னா அதை பொய்யை நிறைய போடணும், உண்மையை போட்டீங்கன்னா அது உரைநடையா போயிடும். ஓகேங்களா? அந்த வகையில் இங்க அஞ்சாவது வீடுங்கிறது இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. அடுத்து ஆறாவது வீடு, ஆறாவது வீடு வாணிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆறாவது வீடு மூணு ஏழு ஒன்பது பதினொன்று சார். ஆறாவது வீட்டு ஆறாவது வீட்டை வச்சு என்னென்ன விஷயத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தியோகம், உழைப்பு, வயிறு, ஜீரணம் அப்படின்லாம் ஆறாவது சார். நோயும் ஆறாவது வீடு தான். இப்ப ஆறாவது வீடு இங்க வலுவா இருக்கா வலு இல்லாம இருக்கா? வலி இல்லாம இருக்கு, அதனால நோய் நொடியெல்லாம் வராது. யார் யாருக்கெல்லாம் ஒன்னா எதுக்குங்க, யார் யாருக்கெல்லாம் ஆறாவது வீடு ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, அவங்களுக்கு டாக்டர் எவ்வளவு மருந்து கொடுக்குறாரோ அதுல பாதி பாதி சாப்பிட்டவனே குணமாயிடும். அதனால யார் யாருக்கெல்லாம் ஆறாவது வீடு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ, அவங்க டாக்டர் எடுத்து கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ல பாதி அளவுக்கு மட்டும் வாங்க, முழுசா வாங்காதீங்க. சொல்றது புரிதா பாருங்க சார். ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ, அவங்க உடம்புல மருந்து குறைவா சாப்பிட்டாவே போதுமானது. மருந்து குறைவா சாப்பிடுவாங்க, இன்னும் மருந்து வேலை செய்யும். ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் எட்டு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்றதோ, அவங்க சமமா மருந்து கொடுத்தா நோய் குணமாகும், ஒரு ஆவரேஜா இருக்கும். எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்றவங்களுக்கு மருந்து நிறைய சாப்பிட்டாதான் நோய் குணமாகும். உணவுக்கு செலவு பண்றதை விட மருந்துக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஆறாவது வீடு யாரா இருக்கலாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறதோ, அவங்க உணவுக்கு செலவு பண்றதை விட மருந்துக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க சார். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பருக்கு அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு, ஆறாவது வீடு எட்டு பன்னெண்டு. நானும் அவரும் கார்ல போயிட்டு இருந்தோம், ஒரு காய்கறி ஷாப், பெரிய காய்கறி ஷாப், அங்க வண்டி நிறுத்தினார், ரெண்டு கேரி பேக் எடுத்துட்டு போனார். நான் பார்த்தேன் சரி ரெண்டு காய்கறி வாங்கிதான் போறாரு, நான் வச்சிருந்தேன். அவர் நேரா போனாரா பக்கத்துல இருந்து மருந்து கடைக்கு போறாரு, போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாரு. எனக்கா சிரிப்பு பயங்கரமா தாங்க முடியல. அதாவது நான் எதிர்பார்த்தது அவர் காய்கறி தான் வாங்கிட்டு வர போறாருன்னு, கேரி பேக்லாம் இந்த மாதிரி கட்ட பேக் சார். இவர் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, அவன் எடுத்து எடுத்து வைக்கிறான், எடுத்துட்டு வராரு. நான் சிரிச்சது அவர் பார்த்துட்டாரு. ஆக்சுவலா வந்து எதுக்கு சிரிச்சிங்கன்னு தெரியும்னாரு. சொல்லுங்க சார், நான் காய்கறி கடை போக நினைச்சிருப்பீங்க நீங்க, நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன், என்ன பண்றது கேரி பேக்ல அவன் காய்கறி தான் வாங்கிட்டு வருவான், நான் வந்து மருந்து வாங்கிட்டு வரேன், ஏன்னா இது வந்து மாசத்துக்கு தேவையான எனக்கு என் ஒய்ஃபுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தேவையான மருந்து மாத்திரை. சாப்பாட்டுக்கு செலவு பண்றதை விட மருந்துக்கு தான் நிறைய செலவு பண்ணிட்டு கடந்த பதினஞ்சு வருஷமா அப்படிங்கிறாரு. எதுக்குன்னா சாப்பாடு ஆறாவது வீட்டுக்கு உணவுன்னு ஒரு காரகம் இருக்கு இல்லையா. இந்த ஆறாவது வீடு யார் யாருக்குன்னா ஒற்றைப்படை பாவம் தொடர்பு உள்ளதோ, அவங்க சாப்பிடுற உணவு கரெக்டா செரிமானம் ஆயிட்டு கரெக்டா ரத்தத்துல கலந்து நோயை உண்டு பண்ணாரு.
ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு உள்ளதோ அவங்களுக்கு செரிமான போலாறு கரெக்டா செரிமான ஆகாது. நிறைய மருந்து, அதாவது நோய் வரும்போது நிறைய மருந்து எடுப்பாங்க சார், அதனால நோய் அதிகமாகும் சார், மீண்டும் நிறைய மருந்து எடுப்பாங்க, மீண்டும் நோய் அதிகமாகும். அது செயின் மாதிரி வந்துட்டு இருக்கு சார், கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி அளவோட மருந்து எடுத்து டாக்டர் எவ்வளவு சீட்டு கொடுக்குறாரோ அந்த மருந்து சாப்பிட்டா நோய் அப்படியே சரியாயிடும். இதே ஒற்றைப்படை பாவம்னா டாக்டர் 10 நாளைக்கு மருந்து கொடுக்குறாரா, நீங்க 5 நாளைக்கு மருந்து எடுத்தீங்கன்னா போதும். உழைப்பு இதெல்லாம் அதிகமா இருக்கு சார். அதாவது ஆறாவது வீட்டுல நிறைய காரகம் இருக்கு, ஒரு காரகம் உங்களுக்கு அதிகமா போச்சுன்னா இன்னொரு காரகம் டைலூட் ஆயிடும் சார். அதாவது ஒரு பாவங்கிறது ஒரு ஆற்று நீர் மாதிரி சார், ஒரு பாவத்துல நிறைய காரகம் இருக்கு, இது எல்லாமே ஒரு பக்கம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பிரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிரிஞ்சு போகும்போது எல்லா தண்ணி ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா ஒரு விஷயத்திலே போயிடும். அது ஆறாவது வீட்டுல வந்து உழைப்புன்னு இருக்கும், ஆறாவது வீடு யாரா இருக்கோ இரட்டைப்படை பாவம் தொடர்புதான் அவங்களுக்கு சராசரி உழைப்பை விட அதிக நேரம் உழைப்பாங்க. இப்படி அதிக நேரம் உழைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கடன் அப்படிங்கிறது குறைஞ்சிடும், நோய்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடும், டைலூட் ஆயிடலாம் ஓகேங்களா. அதே மாதிரி உணவு அப்படிங்கறத நல்லா ரசிச்சு சாப்பிட முடியாது. ஆறாவது யாரா இருக்குன்னா இரட்டைப்படை பாவம் தொடர்புதான் அவங்க அவசர அவசரமா சாப்பிடுறது இல்ல டேஸ்டியா சாப்பிடாம ஏதோ ஒரு இதுக்காக சாப்பிட்டு அந்த மாதிரி இது இரட்டைப்படைய பாவம்னா நல்லா இருக்கும். இதுல லக்ன பாவம் உங்களுக்கு 8-12 இல்லாம இருக்கும். லக்ன பாவம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? லக்ன பாவம் நடக்கிற திசை லக்னம் 1-7 அப்ப தப்பிச்சிட்டீங்க. அதாவது லக்ன பாவம் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது பின்னாடி வரும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும். அதாவது லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ 50 வயசுக்கு மேலதான் டாக்டர் கை வைப்பார், அனாவசியமா கை வச்சுட்டு இருக்க மாட்டார். இதே லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் 6-8-12 தொடர்பு கொள்றதோ அவங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த டாக்டர் போனா நல்லா இருக்கும், அந்த டாக்டர் அவரு சரியில்லை இவர்கிட்ட போவாங்க, இவர்கிட்ட சரியில்லை அவர்கிட்ட போய் எப்படி அவங்களுக்கு தெரியும் எனக்கு அனுபவங்க அப்படின்னு. லக்னம் 6-8-12 தொடர்பு கொள்ளும் போது உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிருந்தால ஈஸியா ஒவ்வொரு நோயா தாக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அதாவது லக்ன பாவத்துக்கு ஆறாவது பாவத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, லக்ன பாவம் என்பது நோய் வருவதற்கு முந்தின நிலை, ஆறாவது பாவம் என்பது நோய் வந்த பிறகு வரக்கூடிய நிலை. ஆறாவது வீடு வந்து நோய் வந்த பிறகு அது குணமாகுமா குணமாகாதா அப்படிங்கிறது ஆறாவது வீடு. லக்ன பாவம் என்பது நோய் வருவதற்கும் உண்டான வருவதற்கு முன் உண்டான நிலை. அதாவது லக்ன பாவத்துக்கு நம்ம சுய அறிவுன்னு சொல்லுவோம். சுய அறிவுனா என்னன்னா உடம்பு தன்னை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, அதுதான் சுய அறிவு. இந்த லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ தன்னுடைய உடலை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய மூளைக்கு தெரியும். லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் 6-8-12 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுடைய மூளைக்கு தன்னுடைய உடம்பை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று தெரியாது. அதனால கண்ட கிருமிகள்லாம் உள்ள நுழையும், அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். உங்களை கடைசியில பாத்தீங்கன்னா அது வந்து அது ஒரு ஒரு குட்டியெல்லாம் உருவாக்கி அதுக்குன்னு ஒரு இனத்தை உருவாக்கி ஒரு பெரிய படையை திரட்டி உடம்புல இருக்கிற ஒரு பாட்டை காலி பண்ணும் போது தான் அதுக்கப்புறம் தான் மூளைக்கு தெரியும் ஓஹோ இவனை கண்டுக்காம விட்டுமே அப்படின்ட்டு. அதாவது ஒரு பெரிய ஒரு நாடு இருக்குன்னா ஒரு நாட்டுல இருக்கிற அவுட்டர் பாதுகாப்பு இருக்கு இல்லையா, ஒரு நாடு அதோட கோட்டை இங்க இருக்கு, இதை சுத்தி ஒரு பாதுகாப்பு நிலையம் இருக்கு இல்லையா, இதுதான் லக்ன பாவம். ஆறாவது பாவங்கிறது இங்க ஒரு படையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அது ஆறாவது. இப்போ இந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உள்ள நுழைய முடியாது இல்லையா, ஆனா இங்க இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வீக்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ள ஒவ்வொருத்தனா வர ஆரம்பிப்பான், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துட்ட பிறகு இந்த இடம் பலவீனமா இருந்தா அதுக்கப்புறம் உள்ள பூண்டுருவான். அதாவது லக்ன பாவம் என்பது நோய் வருவதற்கு முன், ஆறாவது விடுங்கிறது நோய் வருவதற்கு பின். இதை நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் எழுதியிருப்பேன் சார். அந்த வகையில் இந்த ஜாதகத்துல செரிமான கோளாறு அதெல்லாம் எதுவும் இருக்காது, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஆறாவது எப்படி சார் இருக்கு, ரெண்டாவது ஏற்கனவே லக்ன பாவம் வீக்கா போச்சு ஓகேங்களா. அதாவது நோய் வருவதற்கு அந்த முந்தநிலை நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியா போச்சு, ஆறாவது பாவமும் வீக்கா போச்சு. சில பேருக்கு லக்ன பாவம் கெட்டு போனாலும் ஆறாவது நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன்,
நோய் வந்தாலும் மருந்து கொடுத்தா குணமாயிடும். முக்கியம் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாலும் மருந்து கொடுக்க 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 அதை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டே வரலாம் இல்லையா. அடுத்து ஏழாவது ஏழாவது இடங்கிறது மனவாழ்க்கையை குறிக்கக்கூடியது. இப்ப ஒரே ஒரு கேள்வி, வாணிங்கிற ஜாதகருக்கு மனவாழ்க்கை நல்லா இருக்குமா, ராணிங்கிற ஜாதகத்துக்கு மனவாழ்க்கை நல்லா இருக்குமா சார்? வெறும் 10 செகண்ட் தான் டைம் தரேன், நீங்க யோசித்து பாருங்க. 20 செகண்ட் டைம். வாணிக்கு நல்லா இருக்குமா ராணிக்கு நல்லா இருக்குமா? அவ்வளவுதான் சார். இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி வந்துடுறீங்க இல்லையா? அப்போ வாணிங்கிற ஜாதகத்துக்கு என்னன்னு பார்க்கும்போது, ஏழாவது வீடு 1, 3, 7, 9 ஒற்றைப்படி கணவன் மனைவிக்கு வந்து அன்யோன்யம். 1, 7ங்கிறது சமூக அந்தஸ்துடன் ஒருவருக்கொருவர் தன்னுடைய சமூக அந்தஸ்துகளை பரிமாறிக்கொள்ளுதல். 3, 9ங்கிறது மன ஒற்றுமையை குறிக்கக்கூடியது. 1, 7ங்கிறது சமூக அந்தஸ்து. சமூக அந்தஸ்துனா ஜோடின்னு சொல்லுவோம். வெளியில இருந்து பாக்குறவங்க சரியான மனைவி சரியான கணவன் பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 7. 3, 9ங்கிறது மன ஒற்றுமைன்னு அர்த்தம். மன ஒற்றுமை ஒருவருக்கொருவர் விட்டு விட்டு கொடுத்தல், இதெல்லாம் 3, 9. ஆனா இந்த 2வது வந்து ஜாதகத்துல பாருங்க, ராணி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7வது வீடு 2, 8, 12. 7வது வீடு 2, 8, 12ங்கிறதால இங்க மனவாக்கி சரி இருக்காது. இன்னும் திருமணம் ஆகல, அது வேற விஷயம். இன்னும் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகல. அது காரணம் என்னன்னா, 7வது வீடு கெட்டு போச்சா, 8, 12 காமிக்குதா. அதுக்கப்புறம் கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஒரு 12 இருக்கா, அதுக்கப்புறம் லக்னத்திலயும் ஒரு 8, 12 இருக்கா. இதுல அகவாழ்க்கையே ரொம்ப கெடுக்கக்கூடிய பாவம் இல்லா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9வது வீடு 8வது வீடு 8வது வீடு வந்து வாணிக்கு எப்படி இருக்குன்னா 1, 3, 7, 9. அதனால இந்த ஜாதகத்துல வலி, வேதனை, டென்ஷன், அவமானம், கெட்ட பெயர் இதெல்லாம் வராது. ராணிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, 4, 8, 10, 12. அப்போ வலி, வேதனை, டென்ஷன் இதெல்லாம் வரும். மற்றவங்க நம்ம மீது பரிதாபம் படுவாங்க. அது 8வது வீடு யாரா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்க அவங்க மேல மற்றவங்க பரிதாபப்படுவாங்க. ஏன் பரிதாபப்படுறாங்கன்னா, ஒருத்தர் சும்மா இருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 12, 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல குடும்பம் இருந்தேன். அங்க பக்கத்துல ஒருத்தர் ஒரு போல் இதுல சினிமா துறையில ஒர்க் பண்ற ஒருத்தர் ஸ்டன் மாஸ்டர் இருந்தார். அவர் வருஷத்துல ஒரு 4 ஆக்சிடென்ட் ஆகும் சண்டை காட்சிகள். நல்ல ஒரு படத்துல நல்லா அவருக்கு சான்ஸ் கிடைச்சது, கிட்டத்தட்ட வில்லன் ரோலுக்கு வந்துட்டாரு. அப்பதான் முதல் ஃபைட் பண்ணும்போது ஓடி போயிட்டு அந்த வில்லன் துரத்திட்டே, அவர் ஹீரோ துரத்திட்டே, ஒரு வேறு வில்லன் ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் பண்ணாரு, உட்கார்ந்தாரு, போயிடுச்சு, ஸ்பைனல் கார்டு உடஞ்சிச்சு, அதோட வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு மீண்டும் வேற ஒரு படத்துக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அங்க போனாரு, அப்போ 2 சீன் முடிச்சு நினைச்சாரு, மீண்டும் அதே மாதிரி தான். ஏன்னா அவருக்கு இந்த முழங்கால பிரச்சனை, முதுகு தண்டுல பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகும். கடைசியா ஒரு 4 மாசம் கழிச்சு வேற இடத்துக்கு வந்துட்ட பிறகு அவர்கிட்ட கேட்கும் போது, என்ன சார் இப்போ எப்படி இருக்கு, இல்ல சார் இப்போ வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும் சார், இப்ப பைக்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும் சார், எனக்கு எங்க அப்பா சினிமாவில ஸ்டன் மாஸ்டர் வேணான்ட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா பைக்ல போகும்போது சும்மா போனோட எதிர வந்து முட்டிட்டு போயிட்டே இருக்கான் சார். நான் எதுவுமே சொல்ல முடியல ஆக்சுவலா. நீங்க தான் சொல்லிட்டீங்களே சும்மா இருக்கு சொல்லி, வண்டி ஓட்ட வண்டி ஓட்டு வண்டி ஓட்ட கூடாதுன்னு சொல்றீங்க. வண்டி ஓட்டாம இருந்தாலும் நடந்து போனாலும் ஒருத்தர் முட்டு போறான் சார், என்ன சார் பண்றது? எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஆக்சிடென்ட் விஷயத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்ப என்ன அது, அவர் மீது நமக்கு பரிதாபம் வருது. இதே 8வது வீடு வந்து 7, 3, 11 அவங்க மீது நம்ம பரிதாபம் வராது. ஏன்னா அவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒருத்தர் மீது எப்படி எப்ப நம்ம பரிதாபப்படுவோம், இயற்கை அவர்களை அரவணைக்காத போது நமக்கு பரிதாபப்படும். ஒருத்தர் கண்ணு தெரியாது, அவருடைய குற்றமா இயற்கையோட குற்றம். அப்ப இயற்கையோட குற்றத்தை நம்ம என்ன பண்ணோம், பாவம்பா, நல்லா படிக்கிற பையன் திடீர்னு கண்ணு தெரியாம போச்சு, சொல்றேன் இல்லையா, திடீர்னு காது கேட்காம சொல்றேன் இல்லையா, திடீர்னு கை உடஞ்சிச்சு. அப்ப பரிதாபப்படக்கூடிய வீடு 8வது வீடு யார் யாருக்குன்னா வலுவா இருக்கோ அவர்கள், அவர் ஏன்னா அவர்களுக்கு எதிர்மறையான சம்பவங்கள் திரும்ப 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 நடக்கும். உலகத்தோடு அவங்க இல்லாம, அதாவது இயற்கையோட இல்லாம, இயற்கைனா என்ன, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வாழ்க்கை தான் இயற்கையான வாழ்க்கைன்னு பேர். இந்த 8வது வீடுங்கிறது எதிர்மறையான வாழ்க்கை அப்படின்னு சொல்றது சார். அதுல இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஓகேங்களா, 8வது வீடு ஸ்ட்ராங்கா இருக்கால் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 9வது வீடு 9வது வீடுங்கிறது தெய்வீகம், ஆன்மீகம், மரபு அப்படிங்கிறது. மரபுன்றது பல்வேறு விஷயத்த சொல்லலாம்,
மரபியல் அப்படிங்கிறத சொல்லலாம். அபராதிட்ட இது என்னடா தொன்று தொட்டு வரக்கூடியது மரபுதான். இன்னொன்னு நம்முடைய தாய் தந்தையர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஜீன் சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒன்பதாவது பாவம் தான். உதாரணத்துக்கு ஒரு அப்பா ரொம்ப அறிவாளி ஆனா குடிக்கார, ஓகேங்களா. ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவாளி ஆனா சண்டை வந்து விட மாட்டாங்க. பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. ஆனா பிறக்குற குழந்தைக்கு அப்பாவோட அறிவும் அம்மாவோட அறிவும் ஒன்னா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேர் லக்குன்னு. இன்னொரு குழந்தைக்கு அப்பாவோட குடிப்பழக்கமும் அம்மாவுடைய அந்த சண்டை பழக்கமும் வருதுன்னு வச்சுக்கலாம், அது மோசம் இல்லையா. அப்ப ஒன்பதாவது விடுங்கிறது என்னன்னா நம்ம நம்முடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பண்புகள். இது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது, இல்லைன்னா எட்டு பன்னெண்டு தொடர்பு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாம ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது முன்னோர்களுடைய அகம் சார்ந்த பண்புகள் நமக்கு அப்படியே கிடைச்சிடும். இதே அது ரெண்டு நாள் அற்புதத்தை தொடர்பு கொள்ளும் போது முன்னோர்களுடைய புறம் சார்ந்த பண்புகள், புறம் சார்ந்த பண்புகள்லாம் என்ன, நிர்வாகம், அடக்குமுறை, ஹார்ட் ஒர்க், அந்த பண்புகள் கிடைச்சிடும். ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும்போது முன்னோர்களுடைய ரசனைகள் அது நமக்கு அப்படியே கிடைச்சிடும், ஓகேங்களா. இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வீடு வந்து, அதாவது ராணி ஜாதகத்தில் ஒன்பதாவது வீடு வந்து ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறதால முன்னோர்களுடைய நோய்கள் தான் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் ஒன்பதாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுறதோ அவர்களுக்கு முன்னோர்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் அப்படியே திரும்பி வரும் சார். யார் யாருக்கெல்லாம் ஒன்பதாவது வீடு அஞ்சு ஒன்பது தொடர்பு கொள்ளுறதோ முன்னோர்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் உங்களுக்கு வராது. ஒன்பதாவது வீடு பத்து தொடர்பு கொள்ளும் போது முன்னோர்கள் என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில் அறிவு நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒன்பதாவது வீடுங்கிறது கிஃப்டட் பாவம், அதாவது அதிர்ஷ்ட பாவங்கிறது என்னன்னா சில விஷயங்களை நாம வந்து எந்த ஒரு விலையும் கொடுக்காம எளிதாக பெறுவது, அத ஜீன் ஜீன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது ஒன்பதாவது வீடு. அப்போ இந்த பாவத்து இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா ராணிங்கிற ஜாதகத்துக்கு முன்னோர்கள் பாரம்பரியமா வரக்கூடிய சில நோய்கள் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இவர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது ஜாதகத்தில் கேட்பாங்களா சார், அதாவது அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு பையனுக்கு இந்த பிரச்சனை வருமா, பையனோட ஜாதகத்தில் ஒன்பதாவது வீடு ஒற்றைப்படை பாவம் தான் அந்த பிரச்சனை வராது. அப்பா ரொம்ப பிசினஸ் மேக்னட்டா இருக்காரு பையன் அதே மாதிரி ஆவானா, பையனோட ஜாதகத்துல ரெண்டு நாலு ஆறு பத்துனா ஆவான், அவன் ஜாதகத்துல அஞ்சு ஒன்பதுன்னு ஆக முடியாது. இந்த மாதிரி சார் ஆயிடுச்சா, ஓகேங்களா. அடுத்து பத்தாவது வீடு தொழில் அந்தஸ்து கௌரவம் சொல்லக்கூடியது, இது வாணிக்கு நல்லா வலுவா இருக்கு. இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ராணிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லாதான் இருக்கு ஆக்சுவலா அந்தஸ்து கௌரவம் கௌரவனா. ஆனா அந்த லக்னம் கெட்டு போட்ட பிறகு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பலன் தராது. லக்னம் கெட்டு போயிட்டு இது வந்து பெரிய அளவுக்கு பயனை தராது. அதுக்கடுத்து பதினோராவது வீடு வாணிக்கு வந்து நாலு பத்து இவங்களுக்கு அஞ்சு பதினொன்று. பதினோராவது வீடுங்கிறது எளிதில் திருப்தி அடைதல் அப்படிங்கிறது, இந்த ராணிங்கிறவங்க அவ்வளவு குயிக்கா திருப்தி அடைய மாட்டாங்க ஏன்னா நாலு பத்துங்கிறதால, இவர் வந்து வாணிங்கிறது அஞ்சு பன்னெண்டுங்கிறதால ஈஸியா திருப்தி அடைவாங்க. அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வீடு ரெண்டு எட்டு பதினொன்னு இங்க நாலு பத்து, இங்க ஸ்டார் சப்ல எட்டு பன்னெண்டு இல்லைங்கிறதால அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை சார். இந்த வாணிங்கிறதுல அதாவது ஜென்ரலைஸா பார்க்கும்போது இந்த குழந்தை இந்த வாணி அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாவங்களும் ஒற்றைப்படை பாவங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இங்க பெரும்பாலான பாவங்கள் ராணி ஜாதகத்துல பெரும்பாலான பாவங்கள் எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். இப்ப தசாபுத்திக்கு வருவோம், தசாபுத்திக்கு எப்படி பலன் சொல்றது இதே ஜாதகத்தை அப்படின்னு வரும்போது ரெண்டு குழந்தை எந்த தசையில பிறந்தது சார், புதன் தசையில பிறந்தது இல்லையா. அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுதான் தசை, எந்த உபநட்சத்திரத்துல இருக்குதோ அதுதான் புத்தி சார். அதாவது வாணி ஜாதகத்துல சந்திரன் வந்து குரு புதனுடைய அதாவது சனியோட சாரி சனி தசையில சனி சனியோட நட்சத்திரத்துல புதனுடைய சப்புல இருக்கு. ஆமா சார், ராணிக்கு அப்படிதான் இருக்கும். அதாவது தசா புத்திங்கிறது ஒரே நேரத்துல பிறகு குழந்தைக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப சனி தசை ஆராய்ச்சி பண்ணுவோம், ராணிக்கு எப்படி இருக்கு வாணிக்கு எப்படி இருக்கு. இப்ப ராணிக்கு பார்க்கும்போது சனி எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது, சனி வந்து ரெண்டு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது, சனி தசை பதினாலு வருஷம் வரைக்கும் இருக்கு.
குழந்தைகளுக்கு எப்பமே குழந்தைகளுக்கு நான் நேத்து சொன்னல்லீங்களா மனித வாழ்க்கைய மூணு பிரிவா பத்தி சொன்னல்லீங்களா அத சின்ன பசங்களுக்கு 8 12 வரக்கூடாதுன்னு சொன்னல்லீங்களா இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு 8 12 இருந்தால இந்த குழந்தைக்கு சனி தசைங்கிறது எதையும் கற்றுக்கொள்றது இதெல்லாம் இல்லாம எதிர்மறையான விஷயங்கள் நடந்துருக்கும் அதாவது யார் யாருக்கெல்லாம் சின்ன வயசுல 8 12 இருக்கோ மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாம அந்த குழந்தை வேற மாதிரி இருக்கும் ஒன்னு ட்ரிங்க்ஸ் ஹாபிட்ஸோ கெட்ட நண்பர்கள் சேர்க்கையோ இல்ல செயல்படாம போறதோ மந்த புத்தியோ உடல் ஊனங்களோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இல்ல இது இந்த குழந்தையோட அமைப்பு இந்த குழந்தைக்கு சனி புத்தி இருக்கு சனி தசை ரெண்டாவது குழந்தைக்கு 1 3 7 9 நல்லா புரிஞ்சுங்க சார் ரெண்டு குழந்தையும் பிறந்தது வெறும் 2 நிமிஷம் வித்தியாசம் தான் ரெண்டு குழந்தைக்கு ஒரே தசை தான் ஒரே புத்தி தான் ஆனா இதுக்கு பலன் வேற இதுக்கு பலன் வேற ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கிற அந்த குறிகாட்டிகள் அந்த பாவங்கள் சனி என்ற கிரகம் என்ன பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு சனி என்ன நட்சத்திரம் உபநட்சத்திரம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாவமுனைக்குள்ள வந்துடும் இந்த பாவமுனை இவருக்கு வேற மாதிரி இருக்கும் அவருக்கு மாதிரி அதாவது ரெண்டு குழந்தைக்கும் இந்த கிரகம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்க ரெண்டு குழந்தையோட ஜாதகத்துல நீங்க பின்னாடி பாருங்க இந்த இந்த கிரக நிலைகள்ங்கிறது ரெண்டு குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லா பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லா கிரகத்தோடையும் கிரகத்தையும் வாணியோட ஜாதகத்தையும் ராணியோட ஜாதகத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒன்னா இப்படி வச்சுட்டு நீங்க பாருங்க பக்கத்துல பக்கத்துல இப்படி வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி சார் வச்சுட்டு பாருங்க கிரகங்கள் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு புள்ளி கூட மாறி இருக்க வேற மாறி இருக்கா சார் கிரகங்கள் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகத்துல ஒரு புள்ளி ஒரு சின்ன விஷயம் கூட மாறி இருக்காது ஆனா எங்க மாறி இருக்கு பாவங்கள்ல மாறி இருக்கு நான் சொல்றது புரியுதா சார் அதாவது இந்த ராணிங்கிறது இல்லையா இதுல பாதியா படிச்சு இப்படி வச்சு பாருங்க கிரக கிரக நிலைகள் இருக்கு இல்லையா இதுல இந்த இந்த ஜாதகத்தோட கிரக நிலையும் இந்த ஜாதகத்தோட கிரக நிலையிலையும் எந்த ஒரு மாற்றமே இருக்காது ஏதாவது மாற்றம் இருக்கா நம்ம குடும்பத்துல ஆறு ஆறு வித்தியாசம்ன்ற மாதிரி எதனா ஒரு வித்தியாசம் சொல்லுங்க போனாங்கல எதுவுமே இல்லாதான் ஏன்னா 2 நிமிஷத்துலயோ 3 நிமிஷத்துலயோ 4 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ அரை மணி நேரத்திலயோ 1 மணி நேரத்திலயோ கிரகங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாது ஆனா 10 செகண்ட்லயோ 15 செகண்ட்லயோ 20 செகண்ட்லயோ 7 செகண்ட்லயோ 3 செகண்ட்லயோ ஒரு பாவம் தன்னை மாற்றிக்கொள்ளும் 12 பாவத்துல ஏதோ ஒரு பாவம் ஸ்லைட்டா கொஞ்சம் மாறி போகும் அந்த வகையில இந்த ரெண்டு ஜாதகத்திலையும் சனி தசைங்கிறது ரெண்டு பேரும் ஒரே தசை தான் ரெண்டு பேரும் சனி தசை தான் பிறக்கிறாங்க புதன் புத்தியில் தான் பிறக்கிறாங்க சனி தசை இந்த குழந்தைக்கு 2 8 12 பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகம் இருக்கு சனி அப்படிங்கிறது கெட்ட கிரகம் அப்படிங்கிறதுலாம் இல்ல இதுவும் சனி இங்கேயும் சனி கிரகம் இங்கும் சனி கிரகம் தான் இந்த சனிக்கு இந்த சனிக்கு என்னன்னா ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய காரகத்தை மாத்திக்கு சார் சனி அப்படின்ற கிரகத்துக்கு நல்ல காரகம்னா நிதானம் அப்படிங்கிறது சனியோட நல்ல காரகம் நிதானம் அப்படிங்கிறது சனியோட நல்ல காரகம் சனியோட கெட்ட காரகம் என்ன மந்தம் நிதானம் மந்தம் ரெண்டும் ஒரே ஒரே வார்த்தையா அல்லது வெவ்வேறு வார்த்தையா வேற வார்த்தை ஆனா மேலோட்டா பாம்பது ஒண்ணு மாதிரி தான் தெரியும் ஒரு சம்பரம் நடந்துட்டு இருக்கு கை கலப்பு ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் ஏதோ தப்பு நடந்து போச்சு பையனை மத்தவங்க அடிக்க போறாங்க பையனோட அப்பா என்ன பண்ண உஷாரா என்ன பண்ண அவன் பையன் அடிச்சாலும் தப்பிச்சிட்டான் இவன் எங்க ஊர்ல அதே மாதிரி தான் நடந்தது தப்பு வந்து போச்சு நேரம் அவங்க அப்பா வந்தாரு நான் நினைச்சு எல்லாரும் அவங்க அப்பா அடிக்க போறாரு அவங்க அப்பா நேரம் அந்த பையனை ஓங்கி ஒரு அட விட்டார் என்னடா பண்ண கட்டா அந்த பொண்ணு கொஞ்சம் கைதுல தாலியா உடனே மிரண்டு போயிட்டாங்க இல்ல சார் இல்ல அடிக்கணுங்க அவனை தப்பு பண்ணிட்டு எடுத்து பேசுறாங்க லவ் பண்ண நானே பார்த்தேன்ல அந்த பொண்ணு அயஸ்ட் போன இல்லைன்னு சொல்றேன் நல்லா அடிச்சாரு அடிச்சோடனே எல்லாரும் அவன் அவன் அடிக்க வந்தவன மிரண்டு போயிட்டான் சரி பரவாயில்ல விட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்க எங்க மாப்பிள்ளை அடிக்காதீங்கன்னு ஓடியாரான் அவன் இல்லையா அவன் மாப்பிள்ளையா தானே என் பிள்ளை தானே அவன் தப்பு பண்ணிட்டா எப்படி சும்மா இருக்குது கட்டுற தாலியன் கட்டிட்டு
அப்புறம் அழைச்சிட்டு வந்து அப்புறம் பஞ்சாயத்துக்கு போனார். பாருப்பா எல்லாம் ஒண்ணுதான், பணத்தை கொடுக்குறேன் வாங்கிட்டு சும்மா அவர் தராறு பண்ணாரு. பொண்ணு எப்படி பண்றதும் எனக்கு தெரியும், ஒண்ணு வேணும்னா வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போ, சும்மா வந்து எனக்கு கூட பணம் இருக்கு அதுக்காக நான் பையனை வச்சுட்டு விட்டு விடா, நானு என்னன்னு யோசித்து சொல்லு முடிவெடுப்போம், சும்மா ஒரு நாள் நடந்து தப்புக்கு காலம் ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமாதானம் பண்ணி என்ன பண்ணாரு, செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. பையனுக்கு வேற இடத்துல அனுப்பிட்டார். இது பேர் தான் நிதானம். அப்பனும் அவசரப்பட்டு எப்படா என் பையன் இல்ல இல்லைன்னா அவன் அடிப்பானுங்க கேசு கீசுன்னு போயிருக்கோம். அந்த நேரத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. நிதானமா அந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆற போட்டாரு, முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் நிதானம் பேர். ஒரு பிரச்சனை வரும்போது நிதானமா கையாள்றது. இது சனி வந்து ஒற்றைப்படை பாவம், அதாவது 8-12 தொடர்பு கொள்ளும் போது இது மாதிரி வரும். மந்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு வேலையை செய்ய சொல்றோம், ஒருத்தர் அப்படியே மந்தமா இருக்காரு. மந்தங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியாத தெரியுமா சார், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் சார் மந்தம். ஓகேவா? அப்போ இந்த நிதானங்கிறதுக்கும் மந்தங்கிறது ஒரே கிரகம் தான். சனிங்கிறது மெதுவாக சொல்லக்கூடிய கிரகம், அதனால மந்தம் நம்ம சொல்றோம். அது நல்ல பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது, லக்னத்துக்கு சாதகமாக இருக்கும் போது, அந்த மந்தமே லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால என்ன பண்றோம், அந்த மந்தம் என்பதை நிதானமாக மாத்திடுறோம். அதனால இங்க வந்து சனி கெட்ட கிரகம், ராகு கெட்ட கிரகம், கேது கெட்ட கிரகம் அதெல்லாம் இல்லை. ராகு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல காரகம், பிரம்மாண்டம். ஒரு விஷயத்தை நல்லா பெருசு பண்றோம். இதனுடைய கெட்ட காரகம் என்ன தெரியுங்களா, விகாரம். ரெண்டு பெருசாதான் இருக்கும். ஒரு விஷயம் பெருசா இருந்து அழகா இருந்தா அதுக்கு பிரம்மாண்டம் பேரு, அதே விஷயம் பெருசா இருந்து அசிங்கமா இருந்தா விகாரம் பேரு. இருக்குல்ல சார் இந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு, அதே மாதிரி செவ்வாய் அங்கிருந்து வீரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நல்ல வீரம், முரட்டுத்தனம் அப்படிங்கிறது செவ்வாய் கெட்ட காரணம். வீரம்னா என்ன, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க, ட்ரெயின்ல அப்படியே ட்ரிங்க்ஸ், நீ நினைக்கிற ட்ரிங்க்ஸ் தான் எடுத்து ஓபன் பண்ணி எடுக்கிறாங்க, நேரா வராரு அது மூடுறாரு, வேணா பாத்ரூம்ல போய் சாப்பிட்டு எடுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்னு சொன்னா ஓங்கி ஒரு அரை விட்டு பாருங்க, அதுக்கு பேர் வீரம் அர்த்தம் இல்லை. முரட்டுத்தனங்கிறது என்னங்க சார், இல்ல அடி வாங்கறது மட்டும்தான், நான் அப்படிதான் பண்ணுவேன் சொல்லிட்டு நீ தண்ணி குடுறா சொல்லிட்டு அவனை அவன் வாயில ஊத்துறா அடிக்கணா சொல்றான், அவன் ஊத்து அவன் வாயிலையும் அப்படி சொல்லிட்டு கூட்டுதான் முரட்டுத்தனம். ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வீரம்ங்கிறது என்ன அப்படின்னா, வீரங்கிறது 6வது இடம் சார், முரட்டுத்தனம்ங்கிறது 8வது இடம், தர்மம்ங்கிறது எந்த பாவம், 9வது தர்மம். இந்த இந்த 8வது இந்த 9வது வீட்டை கெடுக்கிற வீடு 8வது வீடு 6வது வீடா, 8வது வீடு தான். அப்போ ஒரு முரட்டுத்தனம்னு வரும்போது அது அதர்மமா இருந்தா அது பேர் முரட்டுத்தனம், வீரம் வந்து அதர்மமா இருந்தா அது முரட்டுத்தனம் அர்த்தம். ஆனா அதே நேரத்துல வீரம் வந்து தர்மத்தை கெடுக்காத வகையில், ஓகேலா, ஒரு போலீஸ் கையில் இருக்கிற கன் அப்படிங்கிறது அது வீரத்துக்கு அடையாளம், போலீஸும் செவ்வாய் தான், திருடனும் செவ்வாய் தான். ஆனா பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறுபடுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான், அது பாவத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்திலையும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைகள் மாறுது. ஏன்னா இங்க இந்த ஜாதகத்தை முதல்ல ஒருத்தர்கிட்ட கொண்டு போகும்போது நேரா பார்த்திருக்காரு, பார்த்துட்டு இந்த இந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்துருக்காரு, கொடுத்த உடனே இந்த பொண்ணுக்கு சனி தசைங்க, சனி தசைனால எல்லாரும் மந்தமா தான். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.